வணக்கம், எங்கள் சேனல் நேம் எஸ்பி சொல்யூஷன் தமிழ். நான் உங்கள் பன்னீர். இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம், சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குற பேரண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? பாண்டிச்சேரியில் ஆர்த்தி என்ற 9 வயசு பெண் குழந்தை மார்ச் 2 தேதி காணாமல் போயிருக்கு. அவங்க பேரண்ட்ஸ் அவங்க இருக்கிற இடத்த ஃபுல்லாகவே அந்த குழந்தையை தேடி இருக்காங்க. அந்த குழந்தை எங்கேயும் கிடைக்கல. உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்னோடய குழந்தை வந்து காணாமல் போயிருக்கு, கண்டுபிடிச்சி கொடுங்கன்ட்டு. போலீஸும் சேர்ந்து தேடுறாங்க, சரிங்களா? அவங்களுக்கும் குழந்தை வந்து எங்கேயும் கிடைக்கல. 4வது நாள் அந்த குழந்தை சடலமாக ஒரு கால்வாயில் சாக்கு பையில் அந்த குழந்தைய போட்டு கட்டி தூக்கி போட்டிருக்கானுங்க. அந்த குழந்தைய எடுத்து மருத்துவமனைக்கு அமைச்சிருக்காங்க, சரிங்களா? இதில் என்னென்னா, அவங்க ஃபாதர் வந்து ஒரு ஃபோன் கால் வாய்ஸ் ரெக்கார்டு வந்து எல்லா இடத்துக்கும் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் வந்துட்டுருக்கு. என்னோடய குழந்தைய 7 பேர் சேர்ந்த கும்பல் நாசம் பண்ணியிருக்காங்க. என் குழந்தைய வெட்டி அந்த சாக்கு பையில் போட்டு அந்த கால்வாயில் போட்டிருக்காங்க சொல்லி அவங்க அப்பா ஒரு ஆடியோ முறை பேசி வெளியே வந்துட்டுருக்கு இப்போ பரபரப்பாக, சரிங்களா? போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட்டு பேரில் 7 பேரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுருக்காங்க. அதில் விசாரணை பண்ணதில் 2 பேர் மாட்டியிருக்காங்க. 2 பேரில் ஒருத்தர் விவேகானந்தன், 54 வயசு. இன்னொருத்தர் கருணாஸ், 19 வயசு பையன், சரிங்களா? இந்த 2 ஃப்ராடு தான் மாட்டியிருக்கானுங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இவனுங்க இந்த குழந்தைய எதுக்கு நாசம் பண்ணும் அப்படின்னு விசாரிக்கும்போது, ஃபுல்லாகவே அந்த பாண்டிச்சேரியில் கஞ்சா போதை அதிகமாக இருக்குது. இப்போ பெண்கள்லாம் அங்கே பயங்கரமாக, பாண்டிச்சேரியில் எல்லா பெண்களும் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த போதைப் பொருள் அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது? அவனுங்களுக்கு அம்மா யார், பொண்ணு யாருன்னு தெரியாதா? ஒரு சின்ன குழந்தை, 9 வயசு குழந்தை, 5வது படிக்குது. அந்த குழந்தை அந்த சிசிடிவி கேமராவில் காமிக்கிறாங்க, அழகாக ரோட்டில் சுற்றிக்கிட்டு. என்ன, நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு வேதனைப்படும். நம்மளுக்கே வேதனைப்படும் போது அவங்க பேரண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப வேதனையாச்சு அந்த குழந்தையை பார்க்கும்போது. அந்த வீடியோவில் அந்த குழந்தைய கூப்பிட்டு போயிட்டு அநியாயம் பண்ணியிருக்கானுங்க. அநியாயம் பண்ணி அந்த குழந்தை மூச்சு திணறி இறந்துருக்கு. அந்த குழந்தைய சாக்கு பை மூட்டையில் போட்டு போயிட்டு கால்வாயில் போட்டானுங்க. அதுவும் போட்டுட்டு அந்த 19 வயசு பையன், சரிங்களா, கருணா சொல்கிற பையன், போலீஸ் கூட சேர்ந்து அந்த பொண்ணு காணாமல் போச்சுல அந்த பொண்ணை தேடியிருக்கான் கூடயே சேர்ந்து, ஒன்றும் தெரியாத மாதிரி. அப்புறம் அவனையும் அரெஸ்ட் பண்ணி விசாரித்ததில் அவனும் அந்த தப்பு பண்ணியிருக்கான். இது எவ்வளோ வேதனையாக இருக்குது. இவனுங்கெல்லாம் என்ன, எந்த அளவுக்கு நடிக்கிறானுங்க, எந்த அளவுக்கு பண்ணிட்டு ரொம்ப தப்பிக்கலாம் பார்க்குறானுங்க. இதெல்லாம் தப்பிக்க முடியாது, ரொம்ப வேதனை குறையுது. இந்த மாதிரி தவறு எங்கேயும் நடக்கக்கூடாது. இந்த மாதிரி தவறு எங்கே நடந்தாலும், ஒன்று மத்திய அரசு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டு இந்த மாதிரி தவறு பண்ணுறவங்களுக்கு உடனே தண்டனை கிடைக்கிற மாதிரி, அவனுங்களை 5 வருஷம் 10 வருஷம் தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை அந்த மாதிரி கொடுக்குறதோட உடனே ஏதாவது ஒரு தண்டனை எல்லாம் பார்த்து அந்த தண்டனையை பார்த்தா பயப்படணும், அப்படி கொடுக்கணும். இல்லாட்டி அந்தந்த ஸ்டேட்டில் இருக்க சீஃப் மினிஸ்டர் அவங்க ஏதாவது ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டு பெண் குழந்தைகள் மேலே கை வச்சாலும், பெண்கள் மேலே கை வச்சாலும் உடனே ஆக்ஷன் எடுக்கப்படும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிவியர் ஆக்ஷன், தண்டனை, ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டு. அது ரொம்ப, அந்த பனிஷ்மெண்ட்டு கேட்டாலே அவனுங்க பயப்படணும். அந்த கஞ்சா போதை அவனுங்களுக்கு தெளிஞ்சிடணும். அந்த அளவுக்கு மோசமான பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும் இவனுங்களுக்கெல்லாம், சரிங்களா? இந்த 9 வயசு பொண்ணை நாசம் பண்ணியிருக்கானுங்க. 2 நாள் முன்னாடி ஒரு 92 வயசு கெழுவிய நாசம் பண்ணியிருக்கானுங்க. ஒரு ஃபாரினர் இங்கே இந்தியாவுக்கு ட்ரிப் வந்திருக்காங்க, ஹஸ்பண்டோடு தான் புல்லெட்டில் போயிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டை அடித்து அவரை வந்து கீழே தள்ளி 7 பேர் சேர்ந்து அந்த ஃபாரினரும் கெடுத்துருக்காங்க. இது அநியாயமாக போயிட்டுருக்கு. என்ன சொல்கிறதுனே தெரியல. கடவுள் பார்த்துட்ருக்கார். ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக
இவனுங்களெல்லாம் ஒரு வழி கடவுளே பண்ணிடுவார், போலீஸ் பிடிச்சிருக்காங்க, இவனுங்களுக்கு கண்டிப்பாக ஜட்மெண்ட் வந்து வேறு லெவலில் தான் வரும், இவனுங்களாம் தப்பிக்க முடியாது. பேரண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் குழந்தைங்கள பற்றி, சரிங்களா? நீங்கள் தான் உங்கள் குழந்தைய ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். உங்கள் குழந்தைய நீங்கள் வீட்டுக்கு வெளியே கூட உட்கார வைக்காதீங்க, யார் வீட்டுக்கும் நம்பி அனுப்பாதீங்க. பக்கத்தில் இருக்க கடை, அந்த முனையில் தான் இருக்க கடைன்னு சொல்லி கடைங்களுக்கு அனுப்பாதீங்க குழந்தைகளை. இது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, வெளியே அனுப்பாதீங்க. ஃப்ரெண்டுங்க கூட விளையாட வைக்காதீங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக குழந்தைங்கள பிடிங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்க வைங்க. சப்போஸ் குழந்தைங்க வெளியே எதாவது விளையாட போகுதுன்னா நீங்கள் பேரண்ட்ஸ் கூட போங்க. ஸ்கூலுக்கு போகும்போது கண்டிப்பாக குழந்தைங்கள கூப்பிட்டு போங்க. ஸ்கூலை விட்ட பிறகு கூப்பிட்டு வாங்க. டியூஷனுக்கு போதுங்கன்னா கூப்பிட்டு போங்க, கூப்பிட்டு வாங்க. இதை நீங்கள் பண்ணாலே போதும், நீங்கள் ஒன்றும் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. குழந்தைங்கள நல்லபடியாக பார்த்துக்குங்க, வெளியே அனுப்பாதீங்க. இதை தான் நான் நிறையா வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். இதை பார்க்குறவங்க ஒருத்தராவது இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா, நாங்கள் இவ்வளோ தூரம் பேசி யூடியூப் சேனல் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஏன்னா குழந்தைய மிஸ் பண்ணிவிட்டு அந்த பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு துடிக்கிறாங்களோ, வீடியோ பார்க்குற பேரண்ட்ஸ் நம்மளும் அந்த அளவுக்கு வேதனைப்படுவோம். ஏன்னா அதுவும் நம்ம குழந்த மாதிரி தான், சரிங்களா? அங்கே பண்ணுவேன் லாஸ்ட்டில் ஒரு ஒரு வீடாக வருவானுங்க. நம்ம இப்பயே கரெக்டாக இருந்தால் தான் நம்மக்கிட்ட இவனுங்களாம் வரமாட்டாங்க, சரிங்களா? ஒரு ஒரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டருக்கும் ஒரு வேண்டுகோள் திருப்பி சொல்கிறேன், ஏதாவது பெண் குழந்தைகள் மேலே, பெண்கள் மேலே கை வைக்கிறவனுங்களுக்கு சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுங்க. அவனுங்களுக்கு ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனைலாம் லேட்டாக பண்ணாதீங்க. அப்போ தான் அவனுங்களுக்கு சீக்கிரம் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் அவனுக்கு பயப்படுவானுங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.